வரும் மயங்காதே தலை வந்திருக்கிறான் மயங்காதே தலை வந்திருக்கிறான் மயங்காதே இன்றைய முக்கிய செய்திகள். சமீபத்தில் நீட் ஆள்மாறாட்ட வழக்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் மேலும் ஒரு மாணவனும் 2 இடைத்தரகர்களும் சிக்கியுள்ளனர். இவர்களை விசாரிக்க பாண்டிச்சேரியிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒருவரை தமிழக அரசு சிறப்பு அதிகாரியாக நியமித்துள்ளது. இவர் நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க தான் சார் அந்த ஆள்மாறாட்ட கேஸ் நம்ம புரோக்கர்ஸ். நீங்கள் தான் அந்த எச்சவாலை பார்த்ததா? சொல்றா சொல்றா சொல்றா. ஆமாம் சார். பணம் வருதுன்னா எந்த வேலை வேணா செய்வீங்களா? என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? யோ தூக்கி ஆவனா அம்மா ஹேமந்த் அவங்களை கூட்டிட்டு ஸ்டேஷன் போங்க. விடுங்க சார். அம்மா ஸோ இவரு தான் அந்த ஆள்மாறாட்ட அதிபதி சந்துருவா? சொல்றா ஏன் இப்படி பண்ண? சொல்றா சார் கேட்டிட்டே இருக்காரு. பேர் சொல்றா. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லு. பயம். 14 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பிளஸ் 2ல 95% மேலே எடுத்து எங்க அண்ணன் இந்த நீட்னால செத்து போயிட்டான். அவன மாதிரி என் கனவும் கனவாவே போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் இப்படி பண்ண. 14 வருஷம் கிராமத்தில் படிச்ச என்னையும் 14 வருஷம் டெல்லி சிபிஎஸ்ல படிச்சவனும் எப்படி சார் ஒன்னா கம்பேர் பண்ண முடியும்? எங்க கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கேரளாவுக்கு போனான் எக்ஸாம் எழுத. அங்க அத்தனை மீடியா பிரஸ் பீப்புள் கேமராக்கு முன்னாடி செக்கிங்ன்ற பேர்ல அந்த பொண்ணோட துப்பட்டாவை கட்டிட்டு உள்ள போன்னு சொல்லும் போது அவங்க அப்பனோட மனசு நினைச்சிருப்பீங்களா சார்? இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி உள்ள போகும்போது அந்த பொண்ணால எப்படி சார் எக்ஸாம் எழுத முடியும்? சார் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க சார். யோ யோ டேய் விட்டா ஓவரா பேசிருக்க வாயை மூடுடா. இந்தியா ஃபுல்லா ஒரே நாள் எலெக்ஷன் நடத்த முக்குறீங்க இல்ல, அப்புறம் எக்ஸாம் மட்டும் எப்படியா ஒரே நாள் நடத்த முடியும்? இந்தியா ஃபுல்லா எக்ஸாம் முன்னாடி half an hour குள்ள 13 லட்சம் ஸ்டூடண்ட்ஸை செக் பண்றீங்களே, a big Guinness record of the world. இது என்னன்னா பொண்ணுங்களோட துப்பட்டாவை கைடு செக் பண்ணானுங்க, காதுல இருக்க கம்பள கைடு செக் பண்ணானுங்க, ஆனா எக்ஸாம் ஏதோ ஒன்னு யாரும் செக் பண்ண விட்டானுங்க. மாதிரி என் கனவும் கனவாவே போயிட்டு பயத்துல தான் கிராமத்தில் செத்து போயிட்டான். 14 வருஷம் டெல்லி சிபிஎஸ்ல படிச்சவங்க எப்படி சார் ஒன்னா கம்பேர் பண்ண முடியும்? நாளைக்கு எலெக்ஷன், இந்த தடவையாச்சும் பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுங்க சார். உங்க பேரு